بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي ادعو الى الله على بصيره انا ومن اتبعني وسبحان الله وما انا من المشركين الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே மற்றொரு கேள்வி இருக்கிறது என்னவென்றால் ஒருவர் தன் மனைவியோடு நோன்பை பிடித்த கொண்ட நிலையில் தொடர்பு வைத்துக் கொண்டதால் நோன்பை முறித்துக் கொண்டார் இவர் ஏழையாக இருக்கிறார் இவர் அறு இரு ரெண்டு மாதம் நோன்பு பிடிப்பதற்கும் அற்றவர் ஒரு அடிமையை உரிமை விடுவதற்கும் சக்தி அற்றவர் இந்த நிலையிலே அவர் அறுபது மிஸ்கின்களுக்கு உணவளிக்க வேண்டும் ஆனால் இவருக்கு அறுபது மிஸ்கினுக்கு உணவளிக்கிறதற்கான வசதி இல்லை கஷ்டப்பட்டு ஏற்பாடு செய்து கொள்ளலாம் இந்த வேளையில் அந்த ஏழைகளுக்குரிய அறுபது மிஸ்கின்களுக்குரிய உணவை இவர் ஒரு குடும்பம் ஒரு சில குடும்பத்திற்கு அறுபது நபர்களை தேடி எடுக்காமல் அறுபது நபர்களை தேடி எடுக்காமல் சில குடும்பங்களுக்கு மட்டும் கொடுத்தால் போதுமாகுமா அப்படி சில குடும்பங்களுக்கு கொடுக்கிற போது அந்த சில குடும்பங்களில் அதாவது ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இன்னும் நாலு குடும்பத்தில் ஐயஞ்சு பேர் இருக்கிறார்கள் வச்சுக்கோம் இப்போ நாலு குடும்பத்தில் அஞ்சு பேர் என்றால் அங்கே இருபது பேர் ஒரு குடும்பத்தில் பத்து பேர் முப்பது பேர் இந்த முப்பது பேருக்கும் கொடுக்கிறார் இந்த முப்பது பேருக்கும் கொடுத்தால் இப்போ அறுபது ஏழைகள் உணவு ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டுமே இப்போ தானே கொடுப்படுகிறது இப்படி கொடுக்க இல்லுமா அப்படி கொடுத்தால் என்னவாகும் ஒரு தியால சாப்பாடை ஒரு 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 வேளைக்கு உணவளித்தது என்றால் ஒரு வேளைக்கு ஒரு தியால உணவை கொடுக்கிறது இப்ப என்ன நடக்குது என்றால் ஒரு வேளைக்கு ரெண்டு தியாலத்து உணவு குடுவட போகிறது ஒரு வேளைக்கு இரண்டு தியாலத்து உணவு குடுவட போகிறது எனவே இந்த இரண்டு தியால உணவு குடுபட்டால் ஒருவர் ரெண்டு தியாலம் அல்லது மூணு தியாலம் சாப்பிடுகிறார் இவ்வாறு கொடுக்கலாமா சகோதரர்களே நமக்கு தெரியும் ஒரு பிரபலமான ஹதீஸ் என்ன ஹதீஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியுடன் உறவு கொண்டு விட்டு முறப்பட வந்த அந்த நபி தோழருக்கு கூறினார்கள் என்ன கூறுகிறார்கள் அவர்களிடம் உணவில்லாமல் இருந்தது கடைசியாக நபி சல்லல்லா அலைஹி செல்லம் அவர்களிடத்தில் தான் உணவு வந்தது அந்த வேலையில் சல்லல்லாஹு அலைஹி அலி செல்லம் அவரிடம் கொடுக்கிறார்கள் இதை நீ தர்மம் என்கிறார்கள் அவர் சொல்கிறார் அல்லாஹ்வின் தூதரே இந்த ஏரியாவிலே என்னை விட ஏழை கிடையாது என்கிறார் அப்போ ரசூல்லாய் செல்லி செலம் உன் குடும்பத்திற்கே அந்த உணவை கொடுத்து விடு என்கிறார்கள் அப்போ உன் குடும்பத்திற்கே கொடுத்து விடு என்றால் அவருடைய குடும்பத்தில் எத்தனை பேர் என்றது வரவில்லை எப்படியோ அவருடைய குடும்பம் என்றால் சாதாரண குடும்பம் என்கிற போது அவரும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் ஒரு அஞ்சு பேரும் பத்து பேர் இருக்கிறான்னு வச்சுக்குவோம் அப்போ அறுபது ஏழைகளுக்குரிய உணவை அந்த பத்து பேருந்தான் சாப்பிட்டால் ஒரு நபர் ஆறுதியாளம் சாப்பிடுகிறார் ஒரு நபர் ஆறுதியாளம் சாப்பிடுவார் அப்படி ஆறுதியாளம் சாப்பிட்டால் இப்போது அதே மாதிரி பத்து நபர் ஆறுதியாளன் சாப்பிட்டால் அறுபது பேர் எனவே பத்து பேர் அறுபது நேரம் சாப்பிட்டாலும் அது போதுமானதுதானே என்பதை நாங்கள் இந்த அதிதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் எனவேதான் அறுபது நபர்களை தேடணும் என்பது அவசியம் அல்ல அறுபது நேர உணவு கொடுபடணும் அந்த அறுபது நேரம் என்பது அறுபது நேர சாப்பாடு அதை பத்து பேரோ அல்லது இருபது பேரோ அவர்கள் அவர் அவர்களுடைய அந்த ஆகார டைமுக்கு சாப்பிடுகிற போதோ அந்த இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் அவர்கள் அறுபது ஏழைக்கு உணவாக கொடுத்ததாக முடியும் அஞ்சு பேர் இருக்கிறார்கள் என்று வச்சிக்கொள்ளும் அந்த அஞ்சு பேருக்கும் அறுபது ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் அப்படி என்றால் பன்னெண்டு நேரம் அவர்கள் சாப்பிட வேண்டும் பன்னெண்டு நேரம் சாப்பிட வேண்டும் பன்னெண்டு அஞ்சு அறுபது அப்போ ஒரு குடும்பத்திற்கே மொத்தமாக கொடுத்து இதை நீங்கள் பன்னெண்டு தியாலத்துக்கு சாப்பிடுங்கள் என்று கொடுத்தால் அப்போது அறுபது ஏழை சாப்பிட்டதாக அமைந்துவிடும் அறுபது நபர்களைத்தான் தேடி எடுக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை என்பதை எங்களுக்கு அந்த ஹதீர் குறிப்பிடுகிறது எனவே அந்த அடிப்படையில் இன்று மிக சிக்கலான ஒரு காரியம்தான் இக்காலத்தை பொறுத்தவரை இவ்வாறான நிலையிலே அறுபது ஏழைகளை தேடுவது குறிப்பாக வசதி வடைத்த நாடில் இருக்கின்ற போது அல்லது சிலர் வெளிநாடுகளில் வேலைக்கு போயிருக்கிறார்கள் ஏழைகளை தேடுவது என்பது ரொம்ப கஷ்டம் இந்த வேளையில் அவர்கள் என்ன செய்வார்கள் ஏழைக்குத்தான் கொடுக்க வேண்டும் வசதிக்காரருக்கு கொடுக்க முடியாது அப்படி என்றால் ஏதோ ரெண்டு ஏழை குடும்பம் தெரிந்தால் அந்த ஏழை குடும்பத்தை ஐடென்டி பண்ணி அந்த ஏழை குடும்பங்களுக்கு அறுபது தியாகத்தினுடைய சாப்பாடை அப்படியே அதுக்குரிய பொருள்களை கொடுத்து இதை நீங்கள் உங்களுடைய சாப்பாடுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கொடுத்து விட்டோம் என்றால் எங்களுடைய பொறுப்பிலிருந்து நாங்கள் மீண்டதாக ஆகிவிடும் அதனை நபிசல்லல்லா அலிசல்லம் அவர்கள் எங்களுக்கு அந்த ஹதிதின் மூலம் சுட்டி காட்டுவதை நாங்கள் அவதானிக்கலாம் அதிலே அந்த ஹதிசிலே வருவதென்ன அவர் வேற்றாக்களை கொடுக்கவில்லை அவர்தான் அந்த ஏரியாவினுடைய மிக ஏழையாக மிக வசதி குறைந்தவராக அந்த சாப்பாட்டுக்கு மிக தகுதியானவராக இருந்ததால் அவரே அதற்குரிய உணவை உண்ண வேண்டிய உணவை எடுத்துக்கொள்ளலாம் என்கிற அனுமதியை செல்லதாக அளவில் செல்லும் வழங்குகிறார்கள் இது அந்த மனிதருக்கு உள்ள ஒரு ஒரு ஸ்பெஷல் அல்ல ஒரு ஏரியான்று இருக்கிறது என்று வச்சுக்கொள்வோம் ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரில் இருப்பவர்கள் எல்லாரும் நல்ல வசதிக்காரர்கள் ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் ஏழை குடும்பம் என்று வைத்துக் அந்த ஏழை குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வசதிக்காரர்கள் ஏழையே கிடையாது இதிலே ஒரு ஏழை ஒருத்தன் வந்து விட்டான் அவன் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கிற வேளையில் இவ்வாறான ஒரு நிகழ்வு தன் வாழ்க்கை தற்செயலா ஏற்பட்டு விட்டது தற்செயலாக ஏற்பட்டால் அவன் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறான் இப்போது சரி சாப்பாடை அவன் உணவுப் பொருளை ஏற்பாடு செய்து கொண்டான் எப்படியோ ஒரு வகையில் ஏற்பாடு செஞ்சான் ஏழைகளை அவனுடைய பகுதியில் தேட முடியாது இப்போது என்ன செய்வது தேடினாலும் கிடைக்காது இருக்கிற அனைவரும் வசதிக்காரர்கள் என்று வைத்துக் கொண்டால் அவனுடைய பகுதி ஒரு முன்னூறு குடும்பம் அந்த ஏரியா அங்கள் வேறு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது குடும்பத்தினர் வசதிக்காரர்கள் இவர் என்ன செய்து கொள்வது அந்த அதிசங்களுக்கு சுட்டி காட்டுகிறது அப்படியான நிலையிலே அவர் அதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இதை ஒரு ஒரு சந்தர்ப்பமாக தனக்கு வாய்ப்பாகி தானே அந்த உணவை சாப்பிட வேண்டி என்ற அதனால் நாம் பயப்பட தேவையில்லை நாம் மனைவியோடு போகலாம் நாம் வேணுமென்று நோம்பை முறிக்கலாம் நாமே அதை ஆகாரமாக திருப்பி உண்ணலாம் என்று அப்படியான ஒரு தப்பான எண்ணத்தின் அடிப்படையில் இதை செய்து கொண்டால் இது அல்லாவுடைய சட்டத்தில் விளையாடுவதாக ஆகிவிடும் அது பாவமாக ஆகிவிடும் அங்கு அந்த சஹாபி அப்படி எனக்கு அறுபது ஏழைகளுக்கு கொடுக்கிற உணவும் எனக்குத்தான் வரும் என்று எண்ணி அவர் செய்யவில்லை அது அவர் தற்செயலாக செய்துவிட்டு போகிறார் ரசூலுல்லாய் சல்லல்லா அலி செல்லம் அவரிடம் போகின்ற போது நபிகளார் இதுதான் சட்டம் என்று சொல்லி கொடுக்கிறார்கள் எனவே ரசூலாய் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அப்போது அந்த சட்டத்தை சென்றதன் பிறகுதான் அந்த சாபிக்கு அதை நாம் எடுக்க எடுக்கலாம் என்ற நிலை நபிகளார் சொல்லித்தான் வருகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அவர் தான் முடியுமானவளை தேடிக்கொள்ள வேண்டும் இதனையும் செல்லல்லா அழை செல்லும் அவர்கள் அந்த ஏழை சஹாபிக்கு அவர்தான் அந்த பகுதியிலே ரொம்ப ஏழையானவர் என்று சொன்னபோது சரி நீ வேறு பிரதேசங்களுக்கு சென்று இன்னொரு ஊருக்கு சென்று ஏழைகளை தேடு என்று நீ ரசூல்தாய் செல்லதாலை செல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் வற்புறுத்தவில்லை எனவே அது எங்களுக்கு அவிடத்தில் ஒரு 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 இறுக்கமான நிலையை ரசூலாய் செல்ல ஏற்படுத்தாமல் அவர்கள் நபி சல்லல்ல அலிஸ் அவர்கள் மிக ஒரு 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 சாதாரணமான மனித சமுதாயத்தினுடைய நிகழ்வுக்கேற்ப சட்டத்தை இலகுவாக சொல்லி தந்திருக்கிறார்கள் இவைகளை வைத்துக்கொண்டு சிலர் விளையாடி விடக்கூடாது என்பதை என்பதைத்தான் இங்கே நான் சொல்ல வருகிறேன் என்ன விளையாடுறதென்றால் நாம தான் இந்த பகுதியில் வேலை நாம மனைவி கிட்ட பாலையில் போனால் நோன்பு முறிந்துடுவோம் முறிந்தால் நம்முடைய ஆசையும் தீந்துடும் நாம தான் இந்த உணவிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று தனக்கு தானே அவரே முடிவெடுத்து அவரே அந்த சட்டத்தை ஒரு விளையாட்டாக எடுக்கிறதுங்கிறது அது அந்த அவர் எடுக்கக்கூடிய நிலை என்பது அங்கே அறிதல் சொல்லப்பட்ட நிலைக்கு வித்தியாசமானது தற்செயலாக நடக்கின்ற ஒரு நிலையை அதை ஒரு வழக்காக அல்லது அவை திட்டமிட்டு செய்கிற மாதிரி வழக்கோ அல்லது ஒரு தரம் திட்டமிட்டு செய்கிற மாதிரி அது அமைந்து விடக்கூடாது அது வேறு பாவத்தில் முடிந்துவிடும் அது அல்லாவினுடைய சட்டத்தில் நாம் விளையாடியதாக ஆகிவிடும் எனவே இந்த விடயத்தில் அல்லாவை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில அதிதிகள் அந்த அதிதிகள் சொல்லப்பட்ட நிலைகளை எந்த நிலையிலே ரசூலுல்லா அங்கே வழிகாட்டினார்களோ அந்த நிலைகள் கவனத்தில் கொள்ளாமல் வெறும் ஒரு 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 மிகவும் பொதுபோக்காக மிகவும் அதாவது ஒரு ஒரு பாரதூரம் இல்லாமல் இந்த விடயங்களை எடுத்து அதிலிருந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய மனம் போன போக்கில் நடக்கக்கூடிய நிலைகள் வருகின்றது எனவே அதிலிருந்து நாம் பயந்து கொள்ள வேண்டும் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் எல்லாருடைய உள்ளங்களையும் ரொம்பவும் அறிந்தவனாக இருக்கிறான் எங்களுடைய உள்ளங்களிலே ஊசலாடுகிற ஊசலாற்றத்தை அறிந்தவனாக இருக்கிறான் செய்தார் எங்களுடைய உள்ளத்திலே கட்ட கட்ட எண்ணங்களை போடுவனாக இருக்கிறான் எனவே அல்லாவிடத்திலே பாதுகாவல் தேடுவது என்பது உள்ளத்திலே கெட்ட எண்ணத்தை போடக்கூடிய அந்த புஸ்வாஸ் என்றால் இருந்து பாதுகாவல் தேடுமாறு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் இது போன்ற விடயங்களிலே நாங்கள் ரொம்பவும் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக அனாதை ஒன்றை ஒருவர் பராமரித்து வருகிறார் அவர் அநாதையினுடைய அநாதை என்றால் அந்த பிள்ளையினுடைய சொத்துகளோடு சேர்த்து அவர் பராமரிக்க வேண்டிய நிலை அந்த அநாதை பிள்ளை வாப்பா மரணித்து விட்டார் அந்த வாப்பா அவர் மரணிப்பதற்கு முன்பு எந்த பிள்ளைகளை நீ பராமரிக்க வேண்டும் உழவு சொத்திருக்க என்று சொல்லி பராமரிக்கிற பொறுப்பை எடுத்து ஒப்படைத்தார் இப்போ அல்லாஹுத்தாலா ஒரு சலுகை வழங்குகிறான் இந்த பராமரிப்பு அனாதை பிள்ளையுடைய சொத்தை பாதுகாத்து வருகின்றவர் ஆடுகள் மாடுகள் உயிருள்ள பொருள்கள் என்றால் அதை பராமரித்து வருகின்ற போது அதை பராமரிப்பதற்காக தன்னுடைய நேர காலத்தை இவர் செலவழிக்க வேண்டி வருகிறது அதனால் அவருக்கு தானும் ஒரு வேலை தான் தனது தொழிலை சரியாக செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவு இதற்கு பின்னால் போனால் சொந்த தொழிலை செய்ய முடியாத நிலை இந்த வேளையில் அல்லா அனுமதிக்கிறான் யார் ஒரு வசதி இல்லாத ஏழையாயிருப்பாரோ அவர் நியாயமான முறையிலே தன்னுடைய தான் சாப்பிட்டு கொள்ளட்டும் என்று ஒரு பொது கட்டளை விடுகிறான் நியாயமான முறையில் அதிலிருந்து தன்னை தேவைக்கு எடுத்துக்கொள்ளலாம் பராமரிப்பு செலவாக பராமரிக்கிறதுக்குரிய ஊதியத்தை பராமரிப்பாளருடைய கையிலே விடப்படுகிறது அப்ப இவர் என்ன செய்யலாது அல்லாஹ் தாலா நமக்கு பராமரிக்கிறதுக்கு நம்மளுக்கு அனுமதிச்சிருக்கிறான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் அனுமதிச்சிருக்கிறான் என்று நினைத்து அவர் நினைச்சபடி கணக்கு போட்டு அவர் முடித்து கொண்டு போனால் மனாத பிள்ளையின் சொத்தில் விளையாடின மாபெரிய குற்றத்திற்கு ஆளாக வேண்டி ஏற்படும் அநாதைகளின் சொத்தில் சாப்பிட்டால் நரவலோகம் அதனால் அல்லா என்ன சொல்கிறார் யார் வசதியாளராக இருக்கிறாரோ அவர்தான் அதிலிருந்து தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளட்டும் அதில் கை வைக்காமல் இருக்கட்டும் என்கிற ஒரு அறிவுரையை வழிகாட்டுகிறார் யார் ஏழையாக இருக்கிறாரோ அவர் நியாயமான முறையில் அதை எடுத்துக்கொள்ளலாம் நியாயமான முறை என்றால் என்ன ஒருவரை நாம் இன்னொருவரை வேலைக்கு அமர்த்தினால் நாம் இன்னொருவரை வேலைக்கு அமர்த்தினால் அந்த இடத்தில் அந்த வேலைக்கு அமர்த்துபவர்களிடம் நாம் சொத்தின் உரிமையாளராக இருந்து நாம் ஒருவரை வேலைக்கு அமர்த்தினால் அவருக்கு எந்த எப்படி நாம் கொடுப்போமோ அவ்வாறான ஒரு கொடுப்பனவை தான் கொடுக்க வேண்டும் நம்மளுடைய வேலைக்கு வாரம் என்ன செய்வான் ஒரு வேலைக்கு ஆயிரம் ரூபா கேட்டால் நாம் என்ன செய்வோம் ஆயிரம் ரூபாய் கணக்கை தம்பி உங்களுக்கு எழுநூறுவா காசு இருந்தால் போதும் என்று குறைச்சி கொடுக்கத்தான் பார்ப்போம் இல்லை என்னைக்கு தாங்கள் என்றால் நமக்கு அந்த வேலை செய்ய வேண்டாம் எண்ணூறுவா அமைப்போம் அப்போ இப்படித்தான் மனிதன் ஒருவரை வேலைக்கு அமர்த்துகின்றான் நேரத்தோட வேலையை பேசி ரேட்டை பேசி எனவே அடுத்தவரோடு நாங்கள் எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்கிற போது நாங்கள் எங்களுடைய காசை உசுப்புவதற்கு இறுக்கமாக இருப்போமோ அதே மாதிரியாகத்தான் எங்களுடைய கையிலே இன்னொருவருடைய பொருள் வந்திருக்க அதற்கான பராமரிப்புக்கான செலவினத்தை அதுக்கு ஒரு ஒரு ஏதோ அதிலிருந்து நாம் எடுக்க வேண்டியதற்கான ஒரு அனுமதி வழங்கப்பட்டதால் அந்த வேளையில் நாம் அந்த அதே இறுக்கத்தை மற்றவர்கள் கொடுக்கிற போது கடைப்பிடிக்கிற அதே இறுக்கத்தை கடைப்பிடித்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதில் நாம் விளையாடி விடக்கூடாது அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் நாங்கள் செய்வகளை அவன் கேட்டவனாகவும் செவியுறுபவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் அவனுடைய பார்வை விட்டும் அணுவளவும் மறைந்திட மாட்டாது பக்கத்திலே மலைக்குமார்கள் இருக்கிறார்கள் அடியார்களுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் அங்கே எழுதி கொண்டிருக்கிறார்கள் எல்லா ஏடுகளும் மறுமை நாளையிலே மக்சரிலே அல்லாவிற்கு முன்னால் கொண்டு வரப்படும் நாங்கள் எந்த கணக்கையும் இங்கே எழுத்தை மாத்திரம் மாதிரி மாற்ற இயலாது மலக்குமார்கள் சாக்கிய வருவார்கள் அதனால் மறுமை நாளில் நாங்கள் கொடுக்க வேண்டிய ஹக்குகள் அது உரியவருக்கு அங்கே கொடுக்க வேண்டும் அதற்கு அங்கே பொருள் இருக்க மாட்டாது இறுதியாக நரகம் போக வேண்டிய ஏற்படும் எனவே தான் ஒரு விடயத்தில் நமது விடயத்தில் நாமாக முடிவெடுக்கின்ற போது அது பொருளாதார விடயமாக இருந்தால் அந்த விடயத்தில் ரொம்ப பேருதலாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்டிக்கொள்ள விரும்புகிறேன் அல்லாஹ் பேசிய எனக்கும் உங்களுக்கும் பேசியதை புரிந்து நடக்க நல்லறல் பாலிப்பானாக பேச்சில் வரக்கூடிய தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விடுவானாக சொல்லக்கூடிய விடயங்களை சில விடயங்களை நாம் விரிவாகவே சொல்லிக் கொள்கிறேன் காரணம் என்னவென்றால் சிலருக்கு கீறும்போதே அழகா விளங்கிவிடும் இதை கேட்பவர்கள் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் விளக்கம் குறைந்து இருப்பார்கள் அதனால் ஒரு விடயத்தை ரெண்டு தரம் மூணு தரமும் சற்று விரிவாக சொல்ல வேண்டிய தேவை வருகிறது அதிலே எங்களுடைய சகோதரர்கள் விடயம் தெரிந்தவர்கள் கொஞ்சம் வேகம் புரிதல் அதிகமாக உடையவர்கள் அதில் அவசரப்பட்டு விடக்கூடாது எல்லா மக்களையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு ஆசிரியர் நாற்பது பிள்ளைகளை வச்சு பாடம் நடத்துவார் மெட்ச் பாடம் ஒரு தரத்தில் வழங்குகிறவன் ரெண்டு பேரும் இப்பான் முப்பத்தஞ்சு பேர் ரெண்டாம் தரம் வழங்கப்படுத்துகிற போது வழங்குறவன் தான் இப்ப செலவனுக்கு வழங்கவே மாட்டாது நாங்கள் இதை அறிந்து வைத்திருக்கிறோம் தான் எல்லா ஆசி எல்லா மாணவர்களும் அந்த அந்த மெட்ச் பாடிக்கு இன்ஜினியராக வந்து ஆவது கிடையாது புரிகிற விதம் குறைய அது மாதிரி சில கேள்வி பதில்கள் அது புரிகிறது குறைஞ்சதாக இருக்கும் சில சிக்கலானதுகள் அதனால்தான் சிலவைகளை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி வருகிறது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உண்மைக்குண்மையாக நடந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் சேருவதற்கான பாக்கியத்தை தருவானாக எங்களுடைய பாவங்களை இந்த ரமலானிலேயே மன்னித்தருவானாக வாக்ரதாவான அஹமதுல்லா ரம்